இந்த கொஷினில் நம்ம அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது பொட்டென்ஷியல் டிவைடர் சர்க்கியூட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணுவோம். இங்கே 4 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஓகே, இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ இது 3.3 கே. இது எத்தனை 100 கே இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அப்போது இது வந்து ஒரு 700 ஓம். இது 0.7 கேன்னு எழுதலாம். டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு 4 கிலோவும் இருக்கு. 4 கிலோவும் ரெசிஸ்டர், இதில் 4000 ஓம்னு சொல்லலாம். அப்போது இதில் எவ்வளோ கரண்ட் போகும்? I ஈக்குவல் டு V/R எழுதுவோம். இதில் விங்கிறது 4, ஆருங்கிறது 4000. இப்போ பார்த்தோன்னா 1 மில்லி ஆம்பியர் கரண்ட் போகும். இந்த சர்க்கியூட் வழியாக 1 மில்லி ஆம்பியர் கரண்ட் போகும். நமக்கு என்ன வேணும்னா அவுட்புட் வோல்டேஜ். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த சர்க்கியூட்டை லைட்டாக ரீட்ரா பண்ணிக்கலாம். லைக் எந்த பாயிண்ட்டில் வேணுமோ அங்கே மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுவோம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது நான் எடுத்துறேன். ஸோ இங்கே நமக்கு வேணுமா? அப்போ இங்கே இருக்கிற ரெசிஸ்டர் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ இங்கே ஒரு 500 ஓம், இங்கே பார்த்தோன்னா 200. ஸோ 3.5 இருக்கும். ஸோ இது 3.5 கே. அண்ட் இது வந்து 500 ஓம். இங்கே தான் நமக்கு அவுட்புட் வேணும். லைக் இந்த இடத்துல தான் அவுட்புட் வேணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 500 ஓம். இதில் போகிற கரண்ட் எவ்வளோ? 1 மில்லி ஆம்பியர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தெரியுது, கரண்ட் தெரியுது. இது ஏன் 1 மில்லி ஆம்பியர்னா? இது எல்லாமே சீரீஸில் இருக்குது, சீரீஸில் கரண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ அதான் இப்போது நமக்கு வோல்டேஜ் வேணும். இப்போ வி ஈக்குவல் டு ஐஆர்னு எழுதலாம். இப்போ வி ஈக்குவல் டு ஐ, ஐங்கிறது 1 மில்லி ஆம்பியர். இப்போ 1 × 10⁻³. ஆர், ஆருங்கிறது 500 ஓம்ஸ். ஸோ எவ்வளோ வரும் மல்டிப்ளை பண்ணோன்னா? 0.5 வோல்ட். இப்போ இந்த வி ஜீரோங்கிறது 0.5 வோல்ட்டாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.